அனைவருக்கும் வணக்கம். சட்டமங்கடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் மிக முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். நாளை நாட்கள் ஜூன் மாதம் 14 வெள்ளிக்கிழமை எந்த மாவட்டங்கள் மழை பெய்யக்கூடும், என்ன முக்கியமான எச்சரிக்கை எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். மறக்காமல் ஸ்கிப்பிடாம பாருங்க. உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் இடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். தென் இந்திய பகுதியில் மேல்நிலவும் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழை கொட்டித்தீர்த்துள்ளது. இன்று முதல் அடுத்து வரக்கூடிய ஜூன் மாதம் 5 வரை தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் இடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக நாளை நாட்கள் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, நீலகிரி, கோவை, சென்னை, தஞ்சாவூர் மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதியில் குறிப்பாக திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள், காஞ்சிபுரம் அனைத்து பகுதியில் நாளை நாட்கள் இடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக 65 km வேகத்தில் பலத்த காற்றுடன் நாளை நாட்கள் கனமழை வீசக்கூடும். தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை காரணமாக இயல்பை விட கூடுதலாக கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். ஆனால் இந்த மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்கள் காலை 11 முதல் மாலை 4 வரை இயல்பை விட கூடுதலாக 2 முதல் 3 °C அளவிற்கு வெயிலின் தாக்கம் பதிவாகும் என அறிவிக்கப்பட்டனர். தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகள் லேசு முதல் மிதமலையும் அவ்வப்போது இடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 36 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 27 °C வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென் தமிழக கடலோர பகுதி, மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 55 km வேகத்தில் வீசக்கூடியதால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.